அனைவருக்கும் வணக்கம். நம்ம நர்சரிக்குள்ள ஒரு நாட்டு தக்காளி செடி முளைச்சு அது ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்து நிற்குதுங்க. அதை வந்து இதில் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ போகிற உள்ள பால் வந்தார். வாங்க பால், அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. அதை எத்தனையோ தக்காளி நடுற அதுக்கெல்லாம் நோய் வந்துகிட்டே இருக்குது. இது தானாக முளைச்சு இப்போ காம்பவுண்டுக்கு வெளியில் முளைச்சு காம்பவுண்டுக்குள்ளே நீண்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுதுங்க. இப்போ தக்காளி செடி இந்த பக்கம் முளைச்சி வந்துருக்குதுன்னு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் ரெண்டாவது வந்துங்க, நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறேன், நம்ம நினைக்கிற மாதிரி நீ விவசாயி இருக்காது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெரைட்டிஸும் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குமில்லைங்க. அதில் வந்து இந்த குட்டி தக்காளி ஒன்று, பிகேஎம் ஒன்று, ரெண்டும் தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டாண்ட்பையில் இருந்துட்டு வருது, இனி வரக்கூடிய காலங்களிலும் இருக்குமுங்க. வாங்க பால், இது பாருங்கள், காம்பவுண்டு செவத்துக்கு வெளியில் முளைச்சி இந்த பக்கம் ரெண்டு மூங்கில் நட்டு வச்சுருக்குறோம். அப்படியே இங்கே வந்து இது எப்படின்னா இந்த இடத்துல ஒரு அப்படியே அருமையாக இருக்குமில்லைங்க. இதை பாருங்கள், சிட்டுக்குருவி மேலே விளையாண்டுருக்குது, மேலே அதை எடுங்க பால். அப்படியே பெரிய சேட்டை பண்ணுறேன், அது அத்திமரம் கைக்கே வந்துடுமாட்டிருக்குதுங்க. தேன் செட்டு வேறுங்க, தக்காளி சும்மா பட்டை கிளப்பியிருக்குது, ஒரே ஒரு செடிங்க. எனக்கு எண்ணெயில் விட உயரமாக வளர்ந்து போயிருக்குது, தானாக முளைச்சது. அதுதான் ஒரே இதில் பெரிய பாயிண்ட். இங்கே எத்தனை தான் பழம்னு தெரியுதுங்களா? உள்ளே பழம் இங்கே முதிச்சிடாதீங்க, கீழே செடியை பூரா உள்ள பழமாக தொங்குதுங்க. அதுதான் நானே பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு காட்டுறேன். இல்லை பிஞ்சு, ஏகப்பட்ட பிஞ்சு பிடிச்சி கிடக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு கொத்து அப்படியே பழுத்து நிற்குது, தெரியுதுங்களா? சரி போது போது, விடுங்க போது. அதாவது இந்த மாதிரி வெரைட்டி தான் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து தண்ணி கூட ஊற்றலை, இந்த பக்கம் தானாக காம்பவுண்டுக்கு வெளியில் முளைச்சி இது காம்பவுண்டுக்கு உள்ளே வந்து நீட்டி தொங்கி பழுத்து பழம் பிடிச்சிருக்குதுங்க. இது எங்கடா முளைச்சி வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்த்ததுன்னா இங்கே கீழே முளைச்சிருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஒயில்டான வெரைட்டியில் மட்டும்தான் தாக்கு பிடிக்கி. நம்ம மரச்செடியில் நான் வந்து விதையெடுத்து போடுறதுமே அப்படி செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்து போடுவணுங்க. அது வந்து ரொம்ப ஒயில்டாக இருக்கணும், அதுலேயே வந்து நல்ல சுவையாக இருக்கிறது, அதுவும் பார்ப்போம். இருந்தாலும் வந்து இந்த ஒயில்டான வெரைட்டிக்கு வந்து காலம் கடந்து நிற்குங்க, வலுத்தவை வாழும் மனுஷன்லேயுமே அப்படித்தான். என்னோடய கணக்கில் இன்னொரு 30 ஆண்டுகளில் மனுஷனுமே வந்து ஒரு 70% குறைஞ்சிருவோம், 70% மக்கள் தொகை குறையி. இப்போது இந்த நாட்டு தக்காளி ஹைப்ரிட் தக்காளி வந்து இவ்வளோ வீரியம் இருக்காதுங்க, அதுக்கு வந்து உரம் போடாமல் தண்ணி கொடுக்காமலாம் வராது. அப்போது இந்த மாதிரி வெரைட்டி நம்ம எடுத்து ஒயில்டான வெரைட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதையை சாப்பிட்டா நம்ம உடம்பும் இதே மாதிரி ஆகுமா ஆகாதா? எதை சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்களும் செலெக்ஷன் பண்ணி விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, விவசாயம் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு வீட்டு தோட்டத்தை வடிவமைச்சுக்குங்க. அது வந்து ஒரு 5 சென்ட்லேருந்து ஒரு 30 சென்ட் வரைக்கும் இருக்கலாம், 5 சென்ட்லேயும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். 30 சென்ட் இருந்தால் எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடலாமுங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நோய் வந்திருக்குது, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. நானே இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு தேவையானதை செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோணும். அது வந்து இந்த மாதிரி ஒயில்டான வெரைட்டியில் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம உடம்பும் அந்த இந்த இப்போ இது எப்படிங்க நோய் எதிர்ப்பு சக்தியோடு வந்து தானாகவே காய்ச்சிருக்குது. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக வரும். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் அவனவன் ஒரு வீட்டு தோட்டம் வடிவமைச்சுக்குங்க, அது இந்த மாதிரி வெரைட்டியை வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து நோயை வெல்ல முடியும். நன்றி, வணக்கம், போதுமில்ல.